குழந்தை இறப்பு தடுப்பில் தமிழகம் தற்போது இரண்டாவது இடத்தில் உள்ளது என்றும், எதிர்காலத்தில் குழந்தைகள் இறப்பே இல்லாத நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊட்டச்சத்து பூங்காவை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் தனியார் நிதியுதவியுடன் இந்த மருத்துவமனையில் பார்வையாளர்கள் தங்கும் கட்டிடத்திற்கும் அவர்கள் அடிக்கல் நாட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் குழந்தை இறப்பே இல்லாத நிலை உருவாக்கப்படும் என்று கூறினார். பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்டது. மீண்டும் மஞ்சள் பை, பிளாஸ்டிக் பைக்கு குட் பை என்ற கருத்தை முன்வைத்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கிளி ஜோசிய குரு நாடகம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரகத்தில் வனத்துறை சார்பாக புலிகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காப்பகத்திற்குட்பட்ட திருப்பூர் வனக்கோட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை, அமராவதி, கொழுமம் மற்றும் வந்தரவு ஆகிய 4 வனச்சரகங்களில் உள்ள 36 சுற்றுகளில் 53 நேர்கோட்டு பாதையில் 7 நாட்கள் வனவிலங்குகள் குளிர்கால கணக்கெடுப்பு பணியில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனப்பணியாளர்கள் பல்வேறு குழுக்களாக சென்று புலி, சிறுத்தை மற்றும் ஊன் உண்ணிகள், மிகப்பெரிய தாவர உண்ணிகளின் தடயங்களை பதிவு செய்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 62வது வருடாந்திர பழக் கண்காட்சி இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பழக் கண்காட்சியில் குளிர் பிரதேசத்தில் விளையும் பிளம்ஸ், பெரி, பீச்சஸ், மித தட்பவெப்ப மண்டலத்தில் விளையும் மங்குஸ்தான், ரம்பூட்டான், தாட்பூட், முழு சீட்டா, ரோஸ் ஆப்பிள், பப்ளிமாஸ், லிச்சி, பட்டர் பழம், துரியன், சமவெளி பிரதேசங்களில் விளையும் மா, பலா, வாழை என பல வகை பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களில் விளையும் குரங்கு பழம், நாவல் பழம், விக்கி பழம், தவிட் பழம், புணுகு பழம், அணில் பழம், ராணி பழம், குருவி பழம், ஊசி பழம் போன்ற பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் கண்டு ரசித்தனா்.